தைரியம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் தான். குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்ங்கிறாங்களே, இது வேறு விதமான குடும்ப அரசியல். இந்த அரசியல் தான் நடந்திருக்க வேண்டும். எவ்வளவு கோபம் இருந்தா இவ்வளவு உங்களை மாதிரி நானும் நடுத்தரில் வந்து நிக்கிறேன். தாத்தா பாட்டி சொத்துல இருந்து பிரிச்சு உங்களுக்கு எடுத்து கொடுக்கலீங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்களே அப்படின்னா, எங்க அளவு கோபத்தோட அவங்க வரல. எங்க கனவு வேற, அவங்க கனவு வேற. நாங்க வேற எங்கேயோ, இவரும் சரி, இவர் ஒரு ஏடிஜிபியா இருந்தவர், போலீஸ் அதிகாரி, நேர்மையான அதிகாரி, உழைத்து களைத்து ஓய்வாய் இருக்க வேண்டிய நேரத்தில் உத்வேகத்துடன் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். இங்க இந்த பகுதி அவருக்கு தெரிந்த பகுதி, ஆட்களையே தெரியும், முகம் பார்த்து அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இங்கே இருக்கிறார். போலீஸ் அதிகாரி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். என் மக்களை, என் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோபத்துடன் ஆதங்கத்துடன் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கோங்க, இங்கே வந்து எப்பவோ ஒரு வாட்டி எலெக்ஷன் நேரத்தில் வந்து உங்க காலை பிடிச்சி கட்டு போடுற மந்திரி எல்லாம் இருக்காங்க இங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, இவர் வரலைங்கிற கம்ப்ளைண்ட் நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஆவண செய்யப்படும் எங்கள் கட்சியில். இவர் வந்து வேலைக்கு சளைக்கக்கூடியவர் அல்ல. மந்திரிகள்லாம் ஏசி ரூம்ல இருக்கும் போது வெயில்ல காஞ்சியே பழக்கப்பட்டவர் இவர். அதனால இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு, கண்டிப்பா இங்க வருவாரு. எங்கள் கட்சியில் நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி, எங்கள் மேல ஏதாவது குறை இருக்குன்னு நீங்க சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் நாங்க வந்து அதை பார்த்து வேலை செய்யலன்னா ராஜினாமாவை உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் தான். குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்ங்கிறாங்களே, இது வேறு விதமான குடும்ப அரசியல். இதுதான் குடும்பம், இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. அதற்கு காரணம் நீங்களும் தான், நானும் தான். நான் தாமதமாக வந்தேன், நீங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டீங்க. தயவு செய்து உங்களுடைய ஏழ்மையை காரணமாக காட்டி, உங்களுடைய குடிசைகளை காரணம் காட்டி கையில காசை வச்சு அமுக்குவாங்க. அதுக்கு நீங்க விலை போயிடாதீங்க. காரணம் ஏன் சொல்றேன்னா, அது ஒரு நல்ல வியாபாரம், நமக்கு தான் கிடைக்குதே பணம், அனுபவிக்கலாமே இப்ப அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்கன்னா, அந்த பணத்துக்கு நீங்க கொடுக்கிற விலை உங்களுடைய, அதுக்கப்புறம் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் தோஷம் போட்டு என்னாச்சு நீங்க சொன்ன வாக்குறுதிகள், ஏய் பணம் வாங்கல பேசாதேம்பாங்க. அப்படி நீங்கள் இந்த முறை மாட்டக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுக்கிற பணம் தாத்தா பாட்டி சொத்துல இருந்து பிரிச்சு உங்களுக்கு எடுத்து கொடுக்கலீங்க. உங்க பணத்துல நிறைய பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு சில்லறைய உங்க மேல தூக்கி அடிக்கிறாங்க. அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல அரசை நீங்கள் தேர்ந்து எடுத்தால், நல்ல அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் என்ன கொடுக்கிறாங்களோ அந்த பன்மடங்கு வந்து சேரும். அஞ்சு வருஷத்துல கொடுக்கிற 5000 ரூபாய் அஞ்சு வருஷத்துல வகுத்து பாருங்க, ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடுக்கு பத்தாது அந்த பணம். அன்னைக்கு வருதுன்னு ஏமாந்துடாதீங்க. உழைப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இது நாமெல்லாம் கேட்டு பழகிய பாடல், கேட்ட வரிகள், ஆனால் வாழ்க்கையில் பழக மறந்த வரிகள். அவங்க எல்லாவற்றையும், மக்களையும் மறந்தார்கள், அவர்கள் தலைவர்களையும். தன் வியாபாரத்தை பார்த்து கொண்டு இங்க இருக்கிற மக்களை எல்லாம் சொரண்டி சுவிஸ் பேங்க்ல வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் என்னத்துக்கு விட்டு வச்சிருக்கீங்க? நீங்க அப்புறப்படுத்துங்கள், நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்கள். இந்த சின்னம் உங்களை தேடி வரும். எல்லாருக்கும் சொல்றேன், அதாவது எவ்வளவு கோபம் இருந்தா இவ்வளவு உங்களை மாதிரி நானும் நடுத்தரில் வந்து நிக்கிறேன். நம்ம எல்லாரும் நிக்கிறோம் இங்க.
அதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பாருங்கள். எங்கள் மௌரியா அவர்கள் இந்த இடத்தை மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்திற்குள் இதை மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு காரணம் ஆசை மட்டும் இல்லைங்க, செயல்முறை தெரியும், அவருக்கு கவர்னன்ஸ் தெரியும், செய்து பழகியவர், அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் பகுதி முன்னேற இவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இது உங்கள் சின்னம், நாளை நமதே. அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.